ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ரஜினி சார் எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விவாதத்தை தாண்டி அடுத்த அட்வான்ஸ் கட்டத்துக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்லணும். மீடியாக்கள்லாம் என்ன பேசுகிறாங்க, என்ன டிபேட் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரஜினி சார் கட்சி ஆரம்பித்தார்னா அவர் தனித்து போட்டிடுவாரா இல்லை கூட்டணி அமைக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே டிபேட் நடத்துகிறாங்க. இதுதான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாலையும் சரி அரசியல் வட்டாரத்துலையும் சரி ஒரு பேசும் பொருளாக அமைஞ்சிருக்கு. அதே போல் ரஜினி சார் யார் யார் கூடலாம் கூட்டணி வைப்பார் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா தயார் பண்ணி அதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா மீடியாக்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட தமிழ் அறிமணியன் வந்து பாமக கூட கூட்டணி வைப்பாருனோ தினகரன் கூட கூட்டணி வைக்க மாட்டாரோ அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இப்போ மீடியாக்கள்லாம் நிறைய வந்து வைரலாக போயிருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமாட்டா தமிழ் அறிமணியன் வந்து நான் இனிமேல் ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் எந்த விதமான ஒரு பேட்டியும் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு தனிக்கதை. இருந்தாலுமே கூட இப்போ மீடியாக்கள் இது ரொம்பவே தீவிரம் காட்டினுக்காங்க. ரஜினி சார் கூடலாம் யார் யாரெல்லாம் வந்து கூட்டணிக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அதை வச்சு நிறைய பேசினுக்காங்க. இந்த நிலையில் ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட்டில் ஒரு ரஜினி சாரை வச்சு பார்த்தினாக்கா ஒரு போல் நடத்திருக்காங்க. என்ன போல்னா, ஒருவேளை ரஜினி சார் வந்து கட்சி ஆரம்பித்தா அரசியலுக்கு வந்தாக்கா தனித்து போட்டிடலாமா அல்லது கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் ரைஸ் பண்ணி அதுக்கு பார்த்தினாக்கா மூணு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கூட்டணி அவசியம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும், சிங்கம் சிங்கிளாக தான் நிற்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும், அதை அவரே முடிவு பண்ணட்டுமே அப்படின்ற ஒரு மூணாவது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ரிசல்ட்டும் இப்போ வந்திருக்கு. பல ஆயிரம் பேர் வந்து கலந்து கொண்ட இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த போலுக்கான ரிசல்ட்டில் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதை அவரே முடிவு பண்ணட்டுமே அப்படின்ற ஆப்ஷனுக்கு தான் 41% பேர் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல அடுத்ததாக சிங்கம் சிங்கிளாக தான் நிற்கும் அப்படின்றதுக்கு 33%, கண்டிப்பாக கூட்டணி அவசியம் அப்படின்றதுக்கு 25% வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலிமா பார்க்கும் போது என்ன விஷயம் நல்லா தெரியுதுன்னா, ரஜினி சாரோட ரசிகர் தெளிவாக இருக்காங்க. ரஜினி சார் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்கள் வந்து உடன்பட்டு போவோம், கண்டிப்பாக அவருக்கு வந்து நாங்கள் பின்னாடி பக்கபலமாக நிற்க போகிறோம். அதன் வெளிப்பாடு தான் இது, அதை அவரே முடிவு பண்ணட்டுமே அப்படின்றது சொல்றது மூலிமா ரஜினி சார் எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் எடுக்கிற அந்த முடிவுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு தருவோம், அவருக்கு பக்கபலமாக நிற்போம் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். அதேமாரி சிங்கம் சிங்கிளாக தான் நிற்கும் அப்படின்றதுக்கு 33% வாக்கு விழுந்திருக்கு. ஸோ இது பற்றினாக்கா அவங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ரஜினி சார் தனியாக நின்னாதான் செமையாக இருக்கும், அவர் தனியாக நின்னாலே போதும் கண்டிப்பாக அவருக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்றத அவங்களோட கான்ஃபிடன்ஸை தருதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ரஜினி சாரோட ரசிகர் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ரஜினி சாருக்கு பக்கபலமாக நின்று உழைக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ அவரை கண்டிப்பாக இந்த தடவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கனவோட காத்துனுக்காக தான் சொல்லணும். பல ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப நாள் கனவு, 20-22 வருஷமாக வந்து ரொம்ப வெயிட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். அதனால அவங்க இந்த தாட்டி ஒரு சான்ஸ் எடுக்க விரும்ப மாட்டாங்க. ரஜினி சாரை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க. ஸோ எனக்கும் அதே தான், ரஜினி சார் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும், அவர் வந்து தப்பானவர் கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி கூட்டணியை தான் அமைப்பார் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.